ரெண்டு வாரமா, அது கடந்த ரெண்டு வாரமா வந்து ரொம்ப வந்து ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ள இல்லைங்க. இல்ல எதுவும் பிரச்சனைகள் உங்களுக்கு வெளியே எதுவும் பிரச்சனைகள் இருக்கா? இல்ல வெளியே வந்து எப்படின்னா வந்து என்னன்னா வந்து எதிர்காலத்தை நினைச்சு பயம் ஒண்ணு, அடுத்து வந்து இப்படியே இருக்கிறதுனால வந்துட்டு லைக் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு சின்ன பயம். ஏன்னா வந்து அன்மேரிடா இருக்கிறதுனால வந்துட்டு அந்த ஒரு பயமா இருக்குது. ரெண்டாவது வந்துட்டு ரொம்ப குயிக்கா வந்து என்ன சொல்றதுன்னா எல்லாமே தாடி முடி எல்லாமே நரைக்க ஆரம்பிக்கிறதுனால அதை கொஞ்சம் பயப்படுறேன். சரி, அது வேகமா நரைக்கிற மாதிரி வந்து அது நினைக்கிறேன். ஒவ்வொரு நாள் பார்க்கும்போது அது கண்ணில் பார்க்கும்போது கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா வந்து ரொம்ப ஓவர ரெஸ்பாண்ட் பண்றேன், அதுக்கு ரொம்ப அப்சசிவா ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி. ஆனா வந்துட்டு மேற்கொண்டால என்ன சொல்றதுன்னா வந்து ஆர்டிபிஷியலா வந்து மாத்திரத்துக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லாம இருக்கு. அதாவது எப்படின்னா டை அடிச்சு இந்த மாதிரி வந்துட்டு மாத்திரத்துக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லாம இருக்கு. சரி, இந்த நடைமுறை இந்த மாதிரி தலையிலையும் மீசை தாடி புருவம் இதெல்லாம் பார்க்கும்போது பயம் ஏற்படுதுங்க. பயம் பயம்ன்றதுக்காக வந்துட்டு ரொம்ப ரிப்பல்சிவா வந்து ரியாக்ட் பண்றேன். சரி, ரிப்பல்சிவா ரியாக்ட் பண்றேன். அத வந்து எனக்கு தெரியாம கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ற, அது ரொம்ப அழுத்தம் ஆயிருக்கு. என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணன்றது தெரியல. நீ சரணம் இத மாத்து இத மாத்தணும் சொல்லிட்டு சரணம்ட்ட பேச வேண்டியமே. மனசு வந்து சரியானாலும் சரி ரைட்டா இருந்தாலும் சரி அது அதனுடைய இயல்பு நீக்கி விட்டு போயிட்டோம்னா நாம என்னன்னு சொல்லுச்சோம்னா இந்த பிரவாகத்துல இருக்கிறத கூட நம்ம ரீடைன் பண்ணிக்கிடணும். நம்ம பிரவாகத்துல இருக்கணுங்கிற முயற்சி கூட பிரவாகத்துக்கு இடைஞ்செல்லாம் போயிடும். அதனால வெளிப்படையா ஏற்படும் போது கொஞ்சம் ஐயா, அதாவது என்னன்னா வந்து பாடிக்குள்ள நடக்கிறது அகமா அகமா அகம்ன்ற மாதிரி புரிஞ்சிருச்சு. பட் பாடிக்கு மேல பாடியோட தோல் பகுதியில என்ன ஒரு மாறுதல் ஏற்படும் அதையும் அகமா எடுத்துக்கணும். ஆமா ஆமா, உடம்பையும் எடுத்துக்கிடும், உடம்பையும் அகம்னுட்டே எடுத்துக்கிடுங்க. உடம்புன்னு சொன்னா அது வந்து இயற்கையே சரி பண்ணுங்கிற மாதிரி எடுத்துக்கிடுங்க. அதுல ஏதாவது ஒண்ணு வந்தாலுமே அதே அது சரி பண்ணிக்கணுங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துருங்க. மனசும் தனித்தனியே சரி பண்ணிக்கிடுங்கிற மனநிலைக்கு வந்துருங்க. அதுல சில சில உணர்ச்சிகள் பிடிக்காமத்தான் இருக்கும், சில உணர்ச்சிகள் பிடிக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அது அதனுடைய வேலை, அது அதே அதை பார்த்துக்கிட்டு நாம வந்து உள்ள நுழைஞ்சு ஏதாவது ஒண்ணு பண்ணணுங்கிறதும் தவறாயிடும். என்ன அன்கான்சியஸா வந்தா நீங்க பொறுப்பெடுக்காதுங்களா தான், அன்கான்சியஸா வந்துட்டு போட்டோம் உள்ளதானே. அன்கான்சியஸா வந்தாலுமே நீங்க அதை நீங்க செஞ்சதாக எடுக்க வேண்டாம். உங்களை அறியாம வருதுன்னு நினைச்சுக்கிடுங்க. சரி பண்ணணுங்கிற முயற்சி கூட உங்களை அறியாம வந்தனா ஓகே, அவ்வளவுதான். நீங்களா முயற்சி பண்ணி செய்யலாம். ஆனா அந்த முயற்சி எடுக்க நீங்க சொன்ன மாதிரி பயங்கரமா வந்துட்டு ரொம்ப அழுத்தத்தை உண்டாக்கி முயற்சி பண்ண ரொம்ப அழுத்தத்தை உண்டாக்கி இந்த முயற்சின்றது வந்து ஆனா வந்துட்டு சின்ன பிள்ளைங்க ஸ்கூல்ல எல்லாமே நிறைய சொல்லிட்டு இருவாங்க. முயற்சி முயற்சி பண்ணாம எது முயற்சி முயற்சிய பத்தி விவேகானந்தர் அதிகமா சொல்லுவாரு. தோல்வி அடைந்தாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இங்க முயற்சி பண்ண தேவையில்லைங்கறத புரிஞ்சதுனாலதான் உங்களுக்கு ரிலாக்ஸேஷனே கிடைச்சிருக்கு. அந்த ரிலாக்ஸேஷனே உங்களுக்கு நிரந்தரமா இருக்கணும்னு நினைச்சு படையோர் முயற்சிக்கு போயிடக்கூடாது இல்லையா? அவ்வளவுதானே, அதான விஷயம் அதானே. முயற்சி இருக்கிறதுக்கு போராட்டம், முயற்சிங்கிற பேர் போராட்டம் தானே. அது புறத்துக்கு கரெக்ட், அகத்துக்கு இந்த முயற்சிங்கிறது தவறானது இல்ல. அது யாரு சொன்னதையுமே வந்து முயற்சி நீட்டு சொல்லி சொன்னாங்கன்னா அது புறத்துக்கு கரெக்ட் எடுத்துக்கிடுங்க, அகத்துக்கு தப்பு நீட்டு எடுத்துக்கிடுங்க.
சாப்பாட்டுக்கு. அப்புறம் நான் எடுக்கிறேன்.